மார்னிங் தமிழா, நாளும் சேமிப்போம். மருத்துவ காப்பீடு ஏன் அவசியம் என்பதை முன்னர் ஒரு பகுதியிலே நாம் பார்த்தோம். எல்லாருக்கும் மருத்துவ காப்பீடு தேவை. அதை எவ்வளவு குறைவான வயதில் எடுக்கிறோமோ அவ்வளவு நல்லது என்று பார்த்தோம். அதனுடைய கூடுதல் விவரங்களை இப்பொழுது பார்க்கிறோம். ஒரு காப்பீட்டில் 3 வருடம் நாம் தொடர்ந்து பணம் கட்டி விட்டோம் என்றால், 4வது வருடத்திலிருந்து உரிமம் பெறுவதற்குண்டான ஒரு ரைட், அடிப்படை உரிமை நமக்கு கிடைத்து விடுகிறது. அவர்களும் நிறைய கேள்விகளை கேட்க மாட்டார்கள். ஆனால் இது வருடத்திற்கு 1 முறை தவணை கட்டி, ப்ரீமியம் கட்டி புதுப்பித்து கொள்ளக்கூடிய பாலிசி. ஒவ்வொரு வருடமும் குறிப்பிட்ட தேதிக்குள் நாம் பணம் கட்டிவிட வேண்டும். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கிரேஸ் டைம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. 5ஆம் தேதி பணம் கட்டணும், 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம். எல்லா இடத்துலையும் உண்டு. பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து உண்டு. மின் கட்டணம் கட்டுற பொழுது இவ்வளவு தேதியிலேருந்து இவ்வளவு தேதின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கெல்லாம் நம்ம அந்த தேதிகளை பயன்படுத்திக்கலாம். 5ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதினா 10ஆம் தேதி கூட போய் கியூவில் நிற்கலாம். ஆனால் மருத்துவ காப்பீட்டுக்கு மாத்திரம் அதை செய்யக்கூடாது. ஏன்? மருத்துவ காப்பீட்டினுடைய ப்ரீமியம் கட்டுவதற்கு தாண்டி ஒரு நாள் நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டால், இந்த கிரேஸ் டைம்னு சொல்லக்கூடியதில் நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டால் அனாவசியமான சர்ச்சைகளும் கேள்விகளும் வரும். அதனால் ஒரு மாதம் முன்னாடியே அதுக்கு கட்டிடும். இது முதல் விஷயம். 2வது, நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் சேர்ந்து கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை கம்பைன்டு பாலிசின்னு சொல்வோம். ஃபேமிலி ஃப்ளோட்டர் என்பது அதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஃபேமிலி ஃப்ளோட்டர்னால் என்ன? முன்பெல்லாம் எப்படி இருந்தது? ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க. அப்பா, அம்மா, 2 குழந்தைங்க, 4 பேருக்கும் தனித்தனியாக பாலிசி போட வேண்டியிருந்தது. இப்போ அப்படி இல்லை. 4 பேருக்கும் சேர்ந்து 5 லட்சம் ரூபா, 4 பேருக்கும் சேர்ந்து 10 லட்சம் ரூபா. 4 பேருடைய வயதையும் எடுத்து ஒரு சராசரியை கண்டுபிடிக்கிறாங்க. கணவரோட வயது இது, மனைவி வயது இது, குழந்தைகள் வயது இவை, இதெல்லாம் கூட்டி ஒரு சராசரி வயது ஒன்று கண்டுபிடிச்சி அதுக்கு இவ்வளோ ப்ரீமியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரீமியத்தை ஜிஎஸ்டியோடு சேர்த்து நாம் கட்டுறோம். 4 பேரில் யாருக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாம் பணம் பெறலாம். இல்லை, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, 3 லட்சம் ரூபா தான் செலவாயிருக்கு, 3 லட்சத்தை வாங்கிக்கலாம். இன்னொருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகின்ற பொழுது அங்கே ஒரு 4 லட்சம் ரூபா ஆகுது. ஆனால் நம்ம ஏற்கனவே 3 வாங்கிட்டோம், 5 லட்சம் ரூபா பாலிசி, மீதி 2 வாங்கிப்போம், கையிலேருந்து 2 செலவழிப்போம். ஆக ஃபேமிலி ஃப்ளோட்டருங்கிறது 4 பேருக்கு சேர்த்து சராசரி வயதை எடுத்திருப்பதனால் ப்ரீமியம் ரொம்ப கம்மி. இதை உடனடியாக எடுத்துவிட வேண்டும். கூடுதலான ஒரு கேள்வி, நான் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன், சாஃப்ட்வேரில் நான் வேலை செய்கிறேன் சார், எனக்கு ஆஃபீஸ்லேயே எடுத்து கொடுத்துட்டாங்க சார். இது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஒரு அலுவலகத்தில் சேர்றோம், அந்த அலுவலகம் நமக்கு ஒரு சலுகை தருது. உங்களுடைய ப்ரீமியத்தை எங்கள் மூலமாக கட்டுங்க, எங்களுக்கும் இந்த காப்பீட்டு நிறுவனத்திற்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, உங்களோட பாலிசியை நாங்கள் அங்கே கட்டித்தரோன்றாங்க. அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சேர்த்து அங்கே தான் பாலிசி எடுத்துருக்குறாங்க. அதனால் அங்கே கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு உரிமையோடு கேட்கக்கூடிய பலமும் உண்டு, அதனால் நீங்கள் எடுங்கன்றாங்க. இது நல்லது தான். இப்படி நாம் பாலிசி எடுக்கின்ற பொழுது அலுவலகத்தின் மூலமாக உரிமத்தை கோருகின்ற பொழுது அந்த பணம் உடனடியாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. எல்லாம் ரைட்டு. ஆனால் அதில் நமக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அடிக்கடி வேலை மாறுறோம். மென்பொருளில் என்ன நடக்குது? இன்றைக்கி ஒருத்தர் ஒரு கம்பெனியில் வேலையில் இருக்காரு, நாளைக்கு 100 கம்பெனியில் நல்லா இதை விட கூட சம்பளம் கொடுத்தாக்க தகால்னு மாறிடுறார். ஒரு போன தலைமுறை மாதிரி ஒரே நிறுவனத்தில் சேர்ந்து அதே நிறுவனத்திலேயே ஓய்வு பெறுவது என்பது இப்பொழுது நடப்பதில்லை. ஆதலால் நீங்கள் மாறிட்டீங்கன்னா பழைய நிறுவனத்தினுடைய காப்பீட்டின் மூலமாக பணம் பெற முடியாது. நீங்கள் பணம் கட்டியிருக்கிறீங்க, உங்கள் சம்பளத்திலேருந்து ஒரு பகுதியை கொடுத்து தான் அதை கட்டியிருக்கிறீங்க, அதுக்கு 1 வருஷம் கிளைம் இருக்குது. ஆனால் அது எம்ப்ளாயர் எம்ப்ளாயி, அதாவது அவங்க நம்மளை நம்முடைய முதலாளி, நாம் அங்கே ஊழியர் என்கிற உறவு போனதுக்கப்புறம் அவங்க நம்ம பேப்பரை அந்த இடத்தின் மூலமாக அனுப்ப மாட்டாங்க. அதனால் அதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு பணம் கட்டுங்க, கையிலையும் ஒரு பாலிசி வச்சுக்கோங்க. அந்த அலுவலகத்தில் பணி செய்கின்ற வரையில்
அலுவலகத்தின் மூலமாக உரிமத்தை கோருங்கள். அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிட்டீங்களா, கையில் ஒரு பாலிசி இருக்குது, அது ஒரு 3 வருஷம் ஓடி இருக்கு. இல்லை சார், 3 வருஷம் நான் ப்ரீமியம் கட்டியிருக்கிறேனே, அது வேஸ்ட்டாக தானே போயிருக்கோம் அப்படின்னா, அலுவலகத்துக்கு மூலமாக வாங்கியிருக்கீங்களா, அதில் ஒரு லாபம் வந்திருக்குல்ல, அதை கணக்கில் எடுத்துக்கலாம். அது மட்டுமல்ல, 3 வருடம் ஓடிட்டதுனால உரிமம் கேட்பதில் நமக்கு ஒரு பலம் இருக்கிறது. இது ஒன்று. அவங்கள்ட்ட போய் நம்ம நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, நாமே நேரடியாக இந்த இடத்துல பண்ணலாம். இதை தவிர பல பாலிசிகளில் பல காப்பீடுகளில் சில சலுகைகள் நமக்கு தராங்க. அதில் ஒரு சலுகையை மட்டும் சொல்கிறேன். 4 வருடத்திற்கு 1 முறை, 5 வருடத்திற்கு 1 முறை இந்த பாலிசிதாரர்கள் எல்லோரும் கம்ப்ளீட் செக்கப் ஒன்று ஃப்ரீயாக பண்ணிக்கலாம்பாங்க. 4 வருடத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய ஃபுல் பாடி செக்கப் ஃப்ரீயாக கொடுக்குறோம்பாங்க. அதில் முன்ன பின்னால் நிறையா விஷயங்கள் இருக்குது, அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக மருத்துவ காப்பீடு எல்லா குடும்பங்களுக்கும் தேவையான ஒன்று, அதை உடனடியாக எடுப்பதற்குண்டான ஒரு முயற்சியை நீங்கள் எடுப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.